ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாலிஸ் ஷவுட் அவுட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா போயட்ரி. அப்புறம் அந்த போயட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய கைண்ட்ஸ் அண்ட் அதில் என்னென்ன ஜானர்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், போயட்ரி அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். போயட்ரி அப்படிங்கிறதுக்கான கரெக்டான டெஃபினேஷன், எக்ஸாக்டாக போயட்ரினா இதுதான் அப்படின்ற டெஃபினேஷன் இன்ன வரைக்கும் யாராலையுமே கொடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி லிட்ரேச்சரில் ஒரு டைப், ஒரு கைண்டு தான் வந்து போயட்ரி அப்படின்னு சொல்லலாம். போயட்ரியில் வந்து என்ன மாதிரி என்ன விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும் போது இமேஜினேஷன்ஸோ, நம்மளோட கற்பனை திறங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் ஆகட்டும், நம்ம ஹாப்பினஸ், இது எல்லாமே நம்மளோட எமோஷன்ஸாக சொல்லுவோம். அந்த எமோஷன்ஸை சொல்கிற விதமாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு காலத்துக்கும் ஏற்ப சொல்கிற விஷயங்கள் நிறையவே அதில் இருந்திருக்கு. போயம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு வேர்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போயமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மீட்டர் இருக்கும், ரிதம், அதாவது எந்த அளவுலேருந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மீட்டர் இருக்கும், அதே மாதிரி ரிதம். ஸோ இந்த லைன் முடிஞ்சுன்னா இந்த லைன் கடுத்து வர லைன் என்ன மாதிரி கண்டினியூ ஆகணும் அப்படின்ற ரிதம் பேஸ்டு இருக்கும். அதே மாதிரி ரைம் முடிகிறது வந்து எப்படி இருக்கணும், முடிகிறது லெட்டர்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், இல்லை ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கா, இல்லை சவுண்ட் சேமாக இருக்கா அப்படின்ற ரைம்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். மெஷர்ஸோ இத்தனை லைன்லேருந்து இத்தனை லைன் வரைக்கும் இருக்கணும், ஸோ இந்த லென்த்தில் இருக்கணும் அப்படின்ற மெஷர்ஸை சொல்கிறதாகவும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து போயம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இந்த மீட்டர், ரிதம், ரைம், மெஷர் எல்லாமே. ஸோ போயம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கைக்குள்ளே ஊடுருவக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா அப்போ தான் நம்மளோட இமேஜினேஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபீலிங்ஸையும் எடுத்துக்கூறியக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம போயட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த போயட்ரிக்கு நிறைய ஆத்தர்ஸ் வந்து போயட்ரினா இதுதான் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ வேர்ட்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஃபீலிங்ஸையும் இல்லை எமோஷன்ஸையோ ஒரே கலெக்ஷனாக கொண்டு வரது அப்படிங்கிறது தான் போயட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளால் எப்படி மூச்சு இல்லாமல் வாழ முடியாதோ, ஸோ அந்த மாதிரி நம்மளால் நாலேஜ் இல்லாமவும் இருக்க முடியாது. கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை அப்படிங்கும் போது அது நமக்கு வந்து எந்த ஒரு பலனையுமே தராத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நாலேஜை பற்றின விஷயங்களில் சொல்கிறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வேர்ட்ஸ் பத். நெக்ஸ்ட் வந்து கோல்ரிட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சயின்ஸ்க்கு ஏற்ற ஒரு எதிர்வினை தான் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அர்னால்ட் சொல்கிறாரு. அர்னால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹியூமனோட வேர்ட்ஸை சொல்கிற ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஹியூமன் ஃபீலிங்ஸையும் இல்லை எமோஷன்ஸையும் சொல்கிற ஒரு விஷயமாக சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஹியூமன் வேர்ட்ஸை சொல்கிற ஒரு விஷயங்களாகவும் இருந்திருக்கு. ஸோ படிக்கிறதுக்கும் சரி, இல்லை நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் சரி, ரொம்பவும் பர்ஃபெக்டான ஒரு விஷயமாக தான் போயட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்னால் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் எட்கர் ஆலன் போ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரிதமிக் கிரியேஷன், ஸோ ஒரு அழகு அப்படின்னா அந்த அழகுக்கு நம்ம வந்து கவிதை சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கவிதையில் எப்படி ஒருத்தவங்களை நம்ம வர்ணிக்கிறோம், ஸோ அந்த மாதிரி ஒரு அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எட்கர் ஆலன் போ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி, ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸை கேரி பண்ணுற ஒரு வெஹிக்கிள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி, ஸோ அந்த போயட்ரியில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஒன் வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து சப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டு ஃபார்ம், அதாவது போயட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தப்போ அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அப்ஜெக்டிவ் போயட்ரி. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் போயட்ரி அப்படிங்கும் போது அதில் வந்து ஆத்தர், அதாவது அந்த போயட்ரி எழுதுகிற போயட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன், ஸோ வியூவர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கும் போது வியூவர்ஸ் வந்து உங்களோட கனவு உலகத்தில் ஏதோ ஒரு அற்புதமான விஷயங்களை பார்க்குறீங்க. ஸோ நம்ம உலகத்தை விட்டு அந்த கனவு உலகத்தில் போகும்போது, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோம், எந்த விஷயங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு எழுதக்கூடிய ஒரு விஷயமாக தான் அப்ஜெக்டிவ் போயட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த போயட்ரியில் வந்து பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ போயட்டோட பர்சனாலிட்டி, ஸோ இந்த போயட் இந்த மாதிரி பர்சனாலிட்டியில் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் வந்து கொஞ்சம் ரேராகவே வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து விஷயங்கள் நம்ம செய்யும்போதும் அந்த அதுக்கான ஆக்ஷனாக இருக்கக்கூடியது அப்ஜெக்டிவ் போயட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம மைண்டுக்கும் சரி, நம்மளோட ஆன்மாக்கும் சரி கொடுக்குற முக்கியத்துவத்தை விட நம்மளோட கண்ணுக்கும் காதுக்குமே இந்த அப்ஜெக்டிவ் போயட்ரியில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மைண்ட் அண்ட் சோல் இதெல்லாம் வந்து நினைக்கும். ஸோ நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்துராது. ஸோ நம்ம பார்க்கணும், பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் போயிட்ரி. ஸோ இந்த அப்ஜெக்டிவில் ரெண்டு கைண்ட்ஸ் இருக்குது, என்னென்னா நரேட்டிவ் அண்ட் ட்ரமாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நரேட்டிவ் போயிட்ரி அப்படிங்கும் போது அதில் ஸ்பீக்கர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஸோ அது எழுதுகிற போயட்டாக இருக்கலாம், இல்லை அவர் இன்னொருத்தரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க அந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த போயமில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரமாட்டிக். ட்ரமாட்டிக் அப்படிங்கும் போது அது ஒரு டைலாகாவோ இல்லை ஒரு சீனாகவோ இல்லை எப்போவோ நடந்த ஒரு கதையை சொல்கிற ஒரு விதமாகவும் அமைந்திருக்கிறது வந்து ட்ரமாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது ரெண்டும் தான் அப்ஜெக்டிவ் போயட்ரியோட கைண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதோட ஜானர்ஸ் என்ன, நரேட்டிவ் போயட்ரியோட ஜானர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேலட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேலட் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லாட்டின் வேர்டு பேலர் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேலட் அப்படின்றது ஒரு நரேட்டிவ் போயம். அதில் வந்து ரொம்ப அதிகமான ஸ்டான்சாஸ்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியான ஸ்டான்சாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கம்மியான ஸ்டான்சாஸ்லேயும் அது ஒரு ஸ்டோரியை சொல்கிற விதமாகவும் இருந்திருக்கும். ஸோ இதை என்ன எப்படி சொல்லுவாங்க, இன்னொரு டைப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி இன் வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேலட் அப்படின்றது மேக்ஸிமம் லவ் ஸ்டோரியாகவும் இல்லை அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியாவோ சொல்கிற ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஸோ இது இருக்கக்கூடிய தீம் அப்படின்னா என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து தீமாக இந்த பேலட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பேலட் ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கிலாண்டில் தான் வந்தது. ஸோ இந்த பேலட் அப்படிங்கும்போது அந்த பேலட்டில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது நரேட்டிவ் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்து எளிமையான நடையில் அதாவது சிம்பிளிசிட்டியை சொல்கிற ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் ஒரு நமக்கு வந்து இந்த டைம்னா இந்த ஒரு தனித்தன்மையான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸோ அந்த தனித்தன்மையான விஷயங்களை சொல்கிற விஷயங்களாகவும் இந்த பேலட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த பேலட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷ்னல் பேலட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் பேலட் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தமிழில் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் பேலட். ஸோ ட்ரெடிஷ்னல் பேலட் அப்படிங்கும் போது ஒரு ஒரு நாட்டுக்கும் சரி இல்லை ஒரு ஒரு கண்ட்ரிக்காகவும் சரி அந்தந்த இடத்துல வந்து எந்தெந்த மாதிரியான ஃபோக் கல்ச்சர்ஸை பின் பண்ணிட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் இந்த ட்ரெடிஷ்னல் பேலட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கேரக்டர் வந்து அந்தளவுக்கு கேரக்டர் மேலே அந்தளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதில் கிடையாது. ஸோ இதில் அந்த நரேட்டரோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதிகமாக பேலட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேலடெல்லாம் வந்து ஒரே ஒரு கலெக்ஷனாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் அதுக்கு ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பிஷப் பியர்சி ரெக்யூல்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் தான் இந்த பேலட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1765 பப்ளிஷ் பண்ணாங்க. ட்ரெடிஷ்னல் பேலட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் த சீவி சான்ஸ், த ரைமர், தாமஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் ஆர் லிட்ரரி பேலட் அப்படின்றது வந்து ஒரு இமிட்டேஷனால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் பேலடை பின்பற்றின ஒரு விஷயமாக தான் இந்த மாடர்ன் பேலட் இருந்திருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை வந்து கரெக்டாக முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரெடிஷ்னல் பேலட்ன்றது வந்துச்சு. ஸோ இது வந்து இது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒருத்தரோட சைக்காலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அதோட ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த லிட்ரரி பேலடோட மைனர் ஃபார்ம் என்ன அப்படின்னா மொத்தம் வந்து மாக் பேலடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு காமிக் தீமாக இருக்கலாம். ஸோ ஒரு வந்து நகைச்சுவான விஷயங்களை கொண்டு வந்து முடிக்கிற மாதிரியும் இந்த மாடர்ன் ஆர் லிட்ரரி பேலட் இருக்கும். ஸோ இந்த லிட்ரரி பேலடில் சம் ஆஃப் த பேலட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்காட் சீவ், த ரிவெஞ்ச், ஷேம்ஃபுல் டெத் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறையவே மாடர்ன் ஆர் லிட்ரரி பேலட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்பிக். ஸோ எப்பிக் அப்படிங்கிறது ஒரு லாங்கான போயம், ரொம்பவே லாங்கான போயம். ஸோ இதில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதை வந்து நிறைய புக்ஸாகவே எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ரொம்ப பெரிய எப்பிக்ஸ் அப்படிங்கும் போது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மில்டன், ஜான் மில்டன் அப்படின்றவர் எழுதின பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்றது தான் நம்ம லிட்ரேச்சரில் ரொம்ப பெரிய எப்பிக்ஸாக சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தமிழில் அப்படிங்கும் போது நம்ம ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் எபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிற விஷயமாகவும் ஒரு ஒரு கதை நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சென்டர் கேரக்டர் அதாவது எப்போவுமே ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மூவியில் ஹீரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ஹீரோவை பேஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா செமி டிவைன் ஃபிகர் அப்படிங்கும் போது
இப்போது இருக்கக்கூடிய அதாவது இந்த கடவுள்களை பற்றின விஷயங்களை சொல்லக்கூடியதாகவும் இருந்திருக்கு. அது அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிக் வந்து இங்கிலாண்டில் 16th and 17th century இது ஒரு கிரேட் போயட்ரியாக இருந்திருக்கு இங்கிலாண்டில். இந்த எபிக்கில் வந்து 2 types இருக்குது, ப்ரிமிட்டிவ் எபிக், அதுக்கப்புறம் இந்த எபிக் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் எபிக்கை எப்படி சொல்லுவாங்கன்னா எபிக் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஆத்தரால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது இது பல பேரோட கருத்துக்களை கொண்ட ஒரு விஷயமாக தான் இந்த ப்ரிமிட்டிவ் எபிக் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து த எபிக் ஆஃப் ஆர்ட், அதை எப்படி சொல்லுவாங்கன்னா லிட்ரரி எபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதராக எழுதப்பட்ட ஒரு விஷயம், அவரோட கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கிறது த எபிக் ஆஃப் ஆர்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐடல். ஸோ இந்த வேர்ட் ஐடல் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து என்ன அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா லிட்டில் பிக்சர். ஸோ ஒரு படத்தை பற்றின விஷயம், படம் அப்படிங்கும்போது நம்ம சினிமா படம் கிடையாது. ஸோ நம்ம வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வரையக்கூடிய ஒரு விஷயமாகலாம், இல்லை நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய படம், அதை தான் வந்து இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சீன் அப்படி இல்லைன்னா ஒரு ஈவெண்ட், ஸோ இதை பற்றின விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கிறது வந்து ஐடில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும், ஸோ அந்த பிக்சரை பேஸ் பண்ணி தான் அதோட கதை முழுசுமே இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஸ்டிங் ஸ்பீசிஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இதில் வந்து ஐடல் அப்படிங்கும்போது அதில் ரொம்ப 2 important கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று ரிலேட்டிவ் பிரேவிட்டி அண்ட் பிக்டோரியல் எஃபெக்ட், இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பிக்டோரியல் எஃபெக்ட் அண்ட் ரிலேட்டிவ் பிரேவிட்டி அப்படிங்கிறது ஒரு பிக்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த பிக்சரை வச்சு ஒரு கதையாக கொண்டு போகிற விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஐடல் அப்படிங்கும்போது நம்மளோட ஆர்டினரி லைஃப், நம்ம டெய்லிக்கும் லீட் பண்ணுற லைஃபை பேஸ் பண்ணின ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ஒரு ஐடியலிஸ்டு வேர்ஷன் அப்படின்னு நம்ம வந்து ஐடியலை சொல்லலாம். ஸோ அந்த ஐடியல் அப்படிங்கும்போது அந்த ஐடியலில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்கன்னா இமேஜினேஷன். ஸோ நம்மளோட இமேஜினேஷன் தான் இந்த ஐடியலே. ஸோ நம்ம ஒரு படம் வரையணும்னு ஆசைப்பட்றோன்னா அந்த படம் அப்படிங்கிறது நம்மளோட இமேஜினேஷனை பொறுத்ததாக இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அதை வச்சு ஒரு கதை உருவாக்குறது, அதை வச்சு ஒரு போயம் எழுதுறது அப்படிங்கிறது தான் வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதப்பட்ட ஐடியல் என்னென்ன அப்படின்னா அஸ் யூ லைக் இட் அண்ட் வின்டர் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது, இது ரெண்டுமே ஷேக்ஸ்பியர் எழுதுனது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸோட கைண்ட்ஸ் அண்ட் அதோட ஜானர்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் போயிட்ரிக்கான கைண்ட்ஸ் அந்த அதில் இருக்க ஜானர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோக்குள்ளேயும் அதுக்கு அடுத்தங்களை நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்.